வணக்கம் தலைவா, இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி நாம் பார்க்கலாம். மறு கூட்டல் மறு மதிப்பீடு, 1500 மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண், இதை பற்றி நம்ம முழுமையாக நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் +1 மற்றும் +2 பொதுத் தேர்வு எழுதி மறு கூட்டல் மதிப்பீட்டுக்கு விண்ணப்பித்தவர்களில் சுமார் 1500 பேருக்கு கூடுதலாக மதிப்பெண்கள் கிடைத்துள்ளது. பள்ளி கல்வி பாடத்திட்டத்தில் +1 மற்றும் +2 வகுப்புகளுக்கு கடந்த மே மாதம் பொதுத் தேர்வுகள் நடைபெற்றன. தேர்வு முடிவுகள் அண்மையில் வெளியான நிலையில் மறுக்கூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதற்காக விண்ணப்பித்தவர்களில் மதிப்பெண் மற்றும் உள்ள தேர்வர்களது பதிவெண் பட்டியலில் என்ற இணையதளத்தில் புதன்கிழமை வெளியிடப்பட்டது. அதன்படி சுமார் 1500 மாணவர்களுக்கு கூடுதலாக மதிப்பெண்கள் கிடைத்துள்ளது. ஸோ கவலைப்பட வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மழைக்காலம் இந்த டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வகுப்பறைகளை ஆய்வு செய்த பிறகே மாணவர்களை அனுமதிக்க வேண்டும். முதன்மை கல்வி அலுவலர் அந்தந்த ஆசிரியர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது தொடர்பாக முதன்மை கல்வி அலுவலர் ஆர் பூபதி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் மாவட்ட கட்டி அலுவலர்களுக்கு வட்டார கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், கோவை மாவட்டத்தில் மழை பெய்து வருவதால் பள்ளி வளாகத்தில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழல் அருகில் மாணவர்கள் செல்ல அனுமதிக்கக்கூடாது. மழையால் பாதிக்கப்பட்டிருக்கும் வகுப்பறைகளை பூட்டி வைக்க வேண்டும். மின் இணைப்புகள் சரியான உள்ளவனா என ஆய்வு செய்ய வேண்டும். பள்ளி வளாகத்தில் தேங்கியிருக்கும் நீரின் அருகில் மாணவர்கள் செல்லாமல் தடுக்க வேண்டும். தேவையில்லாத மரங்கள் புதர்கள் இருந்தாலும் அவற்றை அகற்ற வேண்டும். மேற்கூரைகளை அவ்வப்போது ஆய்வு செய்ய வேண்டும். மாணவர்கள் பள்ளிக்கு வரும்போது முன்பாகவே பகுப்பறைகளை ஆய்வு செய்து பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அரசு கல்லூரிகளில் தரவரிசை பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ராணிமேனி கல்லூரியில் 2000 இடத்திற்கு 46,000 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. +2 மதிப்பெண் அடிப்படையில் கட்டாப் மற்றும் தரவரிசை படி இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதில் தமிழக அரசின் 69% இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படும் என கல்வி கல்லூரி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. அனைத்து கல்லூரிகளிலும் விண்ணப்பித்த மாணவ மாணவியருக்கு அவர்களின் +2 மதிப்பெண்களின் அடிப்படையில் கட்டாப் மற்றும் தரவரிசை இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதில் தமிழக அரசின் 69% ஒதுக்கீட்டு முறையை பின்பற்றி தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இணையதளம் மூலியமாகவே இந்த கலந்தாய்வை நடத்த போகிறதாகவும் குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, +2 வரை அழகு தேர்வு நடத்த உத்தரவிட்டிருக்காங்க. அரசு மற்றும் அரசு தனியார் பள்ளி மாணவர்களுக்கு பருவத் தேர்வுக்கு முந்தைய அழகு தேர்வை பொதுத் தேர்வு போல நடத்த உத்தரவிட்டப்பட்டுள்ளது. ஸோ அந்த மிட்டம் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த டெஸ்ட்டையும் நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் செயல்படும் அரசு மற்றும் அரசு தனியார் பள்ளிகளில் 1 முதல் +2 வரையிலான மாணவர்களுக்கு சமச்சீர் கல்வி பாடத்திட்டம் அமலில் உள்ளது. இந்த பாடத்திட்டத்தில் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு 3 பருவத் தேர்வு நடத்தப்படுகிறது. இதில் நடப்பு கல்வியாண்டிற்கான முதல் பருவத் தேர்வு 10ஆம் முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வும் செப்டம்பர் 23 துவங்க உள்ளது. இதற்கு முன் மாணவர்களை தயார்படுத்தும் வகையில் அழகு தேர்வு என்ற பெயரில் முன் பருவ தேர்வு நடத்தப்பட உள்ளது. இந்த தேர்வுகளை இந்த மாதம் 2வது வாரத்திற்குள் மாவட்ட அளவிலும் பொதுத் தேர்வு போல நடத்தி முடிக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை இந்த மாதிரி ஒரு உத்தரவை ஆசிரியர்களுக்கு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா, வாரந்தோறும் மதிப்பீடு செய்யவும் உத்தரவும் பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ எண்ணும் எழுத்து திட்டத்தில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள குழந்தைகளின் கற்றல் அடைவு திறனை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மதிப்பீடு செய்து பள்ளிக்கல்வித்துறை இயக்கம் உத்தரவிட்டிருக்காங்க. இது குறித்து தொடக்க கல்வி இயக்குநரும் மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் நிறுவன இயக்கம் ஆகியவை சார்ந்த சார்பில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில், எண்ணும் எழுத்தும் வகுப்பறை செயல்பாடுகளில் குழந்தைகள் எத்தகைய கற்றல் விளைவுகளை பெற்றுள்ள என்பதை அவங்க கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பியில் சிவி லிஸ்ட் எப்போ வெளியிடும், பிஜி டிஆர்பியோடைய சிவி லிஸ்ட் நமக்கு எப்போ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக டிஆர்பியிலேருந்து பிஜி டிஆர்பியோடைய சிவி லிஸ்ட்டு இன்னும் 2 தினங்கள், இன்று இரவு எல்லாம் நாளை மாலைக்குள்ளார பிஜி டிஆர்பியோடைய சிவி லிஸ்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, தற்காலிக ஆசிரியர் நியமனத்திற்கு தடை விதிச்சுட்டு எதுவுமே இல்லாமல் அந்த பீட் ஆசிரியர்களை வச்சு நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கையிலையும் தமிழக அரசு செயல்பட்டுருக்குது. அதனால் தற்காலிக ஆசிரியர் நியமனத்திற்கு முழுமையான தடை விதிக்கப்படும் அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். சில நண்பர்களே, இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் தினமும் பெற நம்ம சேனலோட இணைந்திருக்கோம்.